தியாகி கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அவர்களின் பேத்தியும் விளாங்கோடு சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏவுமான மதிப்பிற்குரிய திருமதி விஜயதாரணி அவர்கள் நேற்று சட்டசபையிலே சபாநாயகர் தனபால் அவர்களால் அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தப்பட்டுள்ளார். இதற்கு தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து வெள்ளாளர் சமுதாயமும் வன்மையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நேற்று சட்டசபையில் ஒரு 3 பேருக்கு மின்சாரம் தாக்கி இறந்த ஒரு 3 பேருக்காக நிவாரணம் வழங்க கோரி ஒரு பேசுறதுக்கு அவங்க டைம் கேட்டிருக்காங்க. அதுக்கு அவங்க வந்து சட்டசபையில் இருக்கிற சபாநாயகர் தனபால் அவர்கள் வந்து ரொம்ப தகாத வார்த்தையில் பேசியிருக்காரு, மரியாதை இல்லாமல் தகாத வார்த்தையில் பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தேவையில்லாத சைகைகளில் வந்து அவர் வந்து யூஸ் பண்ணி அவங்கள அவமானப்படுத்தும் விதமாக நடந்திருக்காங்க. ஒரு விஷயம் சொல்லிக்கிறோம், இந்த தமிழ்நாட்டில் 1.5 கோடி வெள்ளாளர் சமுதாய வெள்ளாளர் சமுதாயம் சேர்ந்தவங்க 1.5 கோடி பேர் இருக்கும். எங்கள் சமுதாயத்தை சம்மந்தப்பட்ட ஆளுக்கு எது ஒன்றா நாங்கள் வந்து கண்டிப்பான முறையில் எங்களோட எதிர்ப்பை தெரிவிப்போம். இதை நாங்கள் வந்து வன்மையாக கண்டிக்கிறோம். சட்டசபையை பொறுத்த வரைக்கும் தனபால் அவர்கள் வந்து மரியாதை கொடுத்து பேசிக்கணும், தொடர்ந்து இதே மாதிரி பேசுகிறத நிறுத்திக்கிறணும், இல்லாட்டி தமிழகம் முழுவதும் நாங்கள் வந்து கண்டன போஸ்ட் அடிக்க வேண்டியது வரும், ஆர்ப்பாட்டங்கள் செய்ய வேண்டியது வரும். ஒரு பெண் என்று கூட பார்க்காம ஒரு சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ பெண் எம்எல்ஏவை ஆபாசமாகவும் அசிங்கமாகவும் அவமானப்படுத்துறதும் பேசுகிறாங்க. இது வந்து கண்டிக்கத்தக்க விஷயம். வெள்ளாளர் சமுதாயத்துக்கு ஒன்றுன்னா நாங்கள் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டோம். அதனால் எங்களை வந்து தேவையில்லாமல் இந்த மாதிரி விஷயங்களில் வந்து தொடர்ந்து புறந்துடுறது வந்து வன்மையாக கண்டிக்கிறதுங்கிறத நான் தெரிவிச்சுக்கொள்கிறேன்.